Welcome students, I welcome you all to the on-screen class for 2nd Standard English from Subhash Matriculation High Secondary School, Tangasi. In today's class, we are going to learn a new lesson, okay? So, the topic of the lesson is Mani's Drum. So, what do you mean by drum? So, drums, music, so drums, so my drums, or a story, okay? So, who is the hero here? Mani, okay, so Mani is a school boy who played drums. Okay, so let us start the lesson. Mani is excited today. The teacher has a big surprise. Teacher, we are going to play in the concert next week. Won't it be fun? So, teacher, enna solranga students ta? So, this is the picture. So, teacher vandu. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நினச்சி மணி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப குஷியாக இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ஒரு கன்சர்ட் இருக்குது. ஸோ கன்சர்ட் மீன்ஸ் என்னது, கச்சேரி சொல்லுவாங்களா, ஸோ அது இருக்குது. ஸோ நம்மளாம் என்னாச்சு மியூசிக் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ யூ வாண்ட் டு டேக் யுவர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்க, எஸ் இட் வில் பி கிரேட் ஃபன். ஸோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்களா, ஸோ என்ஜாயபிளாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஆமாம் எஸ் அப்படி தானே, ஆமாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்ப்போமா. டீச்சர், ஓகே வி ஷல் ஸ்டார்ட், பிரிங் யுவர் ஷேக்கர்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் ஆர் வாட் எவர் யூ ஹாவ் டுமாரோ. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து உங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷேக்கர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படித்தான். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஷேக்கர்ஸு ட்ரம்ஸு என்னால் எது உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையும் நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபார் தேட் மணி லவ் டு ப்ளே த ட்ரம்ஸ். மணி ரியலி வாண்டட் டு ப்ளே த ட்ரம்ஸ். ஸோ மணிக்கு வந்து என்ன பிடிக்கும், ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ உண்மையிலே அவனுக்கு என்ன பிடிக்குமா, ட்ரம்ஸு ப்ளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரம்ஸ் அவன் ப்ளே பண்ணணும். ஸோ அவன் சைட்லேருந்து ட்ரம்ஸ் எடுத்துகிட்டு போகணும், கச்சேரிக்கு வந்து அவன் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றான், ஓகேவா? ஸோ மணி, ஸோ மணி இப்போ எங்கே வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க அம்மாட்ட என்ன பண்ணி என்ன கேட்குறாங்க, ஸோ எனக்கு ட்ரம்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மணிஸ் மாம், ஓகே மாம் கேன் யூ பை மீ ஏ ட்ரம். ஸோ அம்மா எனக்கு ஒரு ட்ரம்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க பாப்பமா, மாம் ஐ வில் ட்ரை மணி. ஸோ நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ மாம் டிட் நாட் ஹாவ் மணி டு பை த ட்ரம், ஷி கேவ் மணி டூ நைஸ் ஸ்டிக்ஸ், மணி பிளேட் வித் த ஸ்டிக்ஸ். ஸோ அவங்க அம்மாட்ட ட்ரம்ஸ் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, டூ ஸ்டிக்ஸை வந்து ஸோ நைஸ் எனது ஃபைனாக நல்லா ஷேப்பன் பண்ண ரெண்டு ஸ்டிக்ஸை வந்து மணிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் டூ நைஸ் ஸ்டிக்ஸ், ஓகே? ஸோ லெட் அஸ் சீ த பேஜ் ஒன்ஸ் மோர், சீ கேர்ஃபுல்லி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாட்ஸ் த டாபிக் ஆஃப் த லெசன், மணிஸ் ட்ரம். ஸோ வாட்ஸ் த பேஜ் நம்பர் ஃபார் திஸ் லெசன், பேஜ் நம்பர் 51 இன் யுவர் டெக்ஸ்ட் புக், ஓகே? ஸோ மணிஸ் ட்ரம் இஸ் த டாபிக் ஆஃப் த லெசன். So first, Mani is excited today. So what do you mean by excited? அப்படின்னா என்னது, குஷியாக இருக்குது அப்படி நான் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப நம்ம நான் என்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ டுடேனா இன்னைக்கு, ஓகே? த டீச்சர் ஹேஸ் எ பிக் சர்ப்ரைஸ். ஸோ டீச்சர் இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா? ஸோ என்ன சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ்னால் என்னது, ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா. So teacher, we are going to play in the concert next week. Won't it be fun? So concert na anadhu kacheri avudana. So namo oru next week na adutha varam avudana. So next week namo oru kacheri panna porom appdin solranga. So children, yes it will be great fun. Teacher, okay we shall start. Bring your shakers and drums or whatever you have டுமாரோ. ஸோ வாட் யூ மே வாட் எவர் அப்படின்னா என்னது, எது இருக்குதோ என்ன இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்களா. ஸோ தட் இஸ் வாட் எவர், ஓகே? மணி லவ் டு ப்ளே த ட்ரம்ஸ். மணி ரியலி வாண்டட் டு ப்ளே த ட்ரம்ஸ், ஓகே? தென் மணி, மாம்
Can you buy me a drum? Mum, I will try money. Mum did not have money to buy the drum. So, see the difference between this money and this money. See here, M-A-N-I also money. So, it's a name. M-O-N-E-Y. This is also money. What does this money means? So, in the money, na another kaasu. Okay, va? M-A-N-A, money is name. M-O-N-E-Y, money is another cash, chalwala, rupees. Okay, to buy. Buy na another vangradu. Okay, va? Vangradu. Okay, va? Vangradu. The drum. She gave money. Two nice sticks. Sticks means kambu. Then sticks. Money played with the sticks. So next page number 52. Okay. So money drummed or anything he found. So money enna panitirukam. So money is a good boy. Okay. So anala enak drums la venum inda sticks la venum venda appdi nadamudikala. Okay. So avanga amma enna kuduthaanglo andha sandoshama vaangikitta. So neengalum appdi dhaan irukkanum. Okay. So vandu நம்ம பேரண்ட்ஸோட கஷ்டத்தை என்ன செய்யணும், புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேவா? ஸோ மணி வந்து அவங்க அம்மா ஸ்டிக்ஸ் கொடுத்ததும் ஓகேன்னு சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு பார்த்தீங்களா, அதில் என்ன டேலண்ட், அவனோட டேலண்ட்டை தான் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கான். அப்படி தான் என்ன சொல்கிற, ட்ரம்ஸில் தான் எனக்கு சவுண்டு வரும், இதில் சவுண்டே வராது, இது நல்லாவே இருக்காது, அப்படி எதுவுமே மணி சொல்லலை. ஸோ மணி ட்ரம்ட் ஆன் எனி திங் ஹி ஃபவுண்ட். ஓகே. ஸோ எதை பார்த்தாலும் அந்த ஸ்டிக்ஸை வச்சு, ஸோ பானையில் அந்த ட்ரம்மில் எதுலனாலும் என்ன செய்யணும், அந்த மாதிரி அவனோட ஸ்கில்ல திறமை யூஸ் பண்ணி அவன் ட்ரம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஓகேவா? ஸோ அதோட சவுண்ட் எப்படி வந்துச்சு, ஸோ ட்ரம்ஸோட சவுண்ட் எப்படி இருக்கும், தடத்தடா டும் 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 தட தடா தட டும் 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 டிட்டாட் டும் டிட்டாட். ஓகே. இதெல்லாம் என்னது சவுண்டு, ட்ரம்ஸ் அடிக்கும்போது சவுண்டு வரும்ல அந்த சவுண்ட். ஓகே. ஸோ லெட்டஸ்ட் நெக்ஸ்ட் டீச்சர் லெட்டஸ்ட் ஸ்டார்ட். மணி வெய்ஸ் யோர் ட்ரம். மணி ஐ டோன்ட் ஹாவ் ஏ ட்ரம், I only have the sticks. So, next day, ஸ்கூலுக்கு மணி போயாச்சு, எல்லோரும் போயாச்சு, அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ மணிக்கிட்ட என்ன இருந்துச்சு, ஒன்லி ஸ்டிக்ஸ், ஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள் இஸ் இட் சாங், ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ டீச்சர் கேட்குறாங்க, லெட்டஸ்ட் ஸ்டார்ட், ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது மணி மட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ டீச்சர் என்ன கேட்குறாங்க, மணி வேஸ் ஓ ட்ரம்ஸ், உங்கள்கிட்ட ட்ரம்ஸ் கொண்டு வர சொல்லியிருந்தேனே, எங்கே உன்னோட ட்ரம்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மணி என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் ஹாவ் ஏ ட்ரம். ஸோ என்கிட்ட என்கிட்ட என்னது ட்ரம்ஸ் கிடையாது, ஐ ஓன்லி ஹாவ் த ஸ்டிக்ஸ், என்கிட்ட என்னது ஸ்டிக்ஸ், அதோட கம்பு மட்டும் ரெண்டு கம்பு மட்டும் தான் அங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் அபு பிளேட் த வயலின். ஸோ அபு என்ன கொண்டிருக்கோம், வயலின். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் வயலின், ஸோ திஸ் இஸ் அபு. ஓகே. ஸோ அபு வந்து வயலின் வாசிச்சுட்டு இருந்தான். மலர் ஃபாலோட் அபு வித் ஹர் கீபோர்ட். ஸோ அவனை தொடர்ந்து, அது ஃபாலோட் மீன்ஸ் இருந்து அவனுக்கு அடுத்தபடியாக. ஸோ அவங்க அபுவை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து மலர் வந்து என்ன ப்ளே பண்ணா, கீபோர்டு. ஓகே. ஸோ கீபோர்ட் ப்ளே பண்ணா, த ஹெட்ஸ் இன் த கிளாஸ் மூவ் டு த டியூன். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக் கேட்டதுமே எல்லோரும் என்ன செய்வாங்க, தலையை திருப்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க அப்படி தானே, ஸோ இந்த மாதிரி பார்த்தாங்க. சூன் லிஸா பிளேட் ஹர் ஷேக்கு. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் என்னது, ஷேக்கர்ஸ். ஓகே. லிசா வந்து என்ன ப்ளே பண்ண ஆரம்பித்தா, அவளோட ஷேக்கர்ஸை ப்ளே பண்ண ஆரம்பித்தா. ஸோ ஷேக்கர்ஸோட சவுண்ட் என்ன எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சவுண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஷேக்கர்ஸ். ஓகே. ஸோ லெட் அஸ் ரீட் த பேஜ் ஒன்ஸ் மோர். ஓகே. ஸோ சீ ஹியர், மணி ட்ரம்ட் ஆன் எனி திங் ஹீ ஃபவுண்ட். ட்ரம்ட்னா என்னது, கொட்டு அடிக்கிறது அப்படி தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ட்ரம்ஸ் அடிக்கிறது. எனி திங் அப்படின்னா எதை பார்த்தாலும், ஸோ எதை இருந்தாலும் உடனே அதெல்லாம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருந்தோம். ஓகேவா? ஃபவுண்டுனா பார்க்குறது. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ ட்ரம்ஸோட சவுண்ட் எப்படி இருந்துச்சு, தரத்தர டும் 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 தரத்தரா தடா டும் 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 டிட்டுடோட் டும் டிட்டோட், இந்த மாதிரி சவுண்ட் இருந்துச்சு ட்ரம்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு டீச்சர் லெட்டஸ் ஸ்டார்ட், லெட் அஸ் ஸ்டார்ட், மணி வெய்ஸ் அ ட்ரம். ஸோ வேறுனா என்னது, எங்கே. ஓகேவா? ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கலாமா, லெட் அஸ் ஸ்டார்ட் மீன்ஸ் ஆரம்பிக்கலாமா. ஸோ மணி, ஐ டோன்ட் ஹாவ் ஏ ட்ரம், ஐ ஓன்லி ஹாவ் த ஸ்டிக்ஸ். அபு பிளேட் த வயலின். மலர் ஃபாலோட் அபு வித் ஹர் கீபோர்ட். த ஹெட்ஸ் இன் த கிளாஸ் மூவ் டு த டியூன்.
soon, Lisa played her checkers. Okay, so what is the sound of the checkers? The my sound. Okay, wow. And next page, number 53. But it did not sound right. So, but it did not sound right. So, அவங்க ப்ளே பண்ணாங்க கரெக்டான ஒரு சவுண்ட் வரல. So, suddenly they heard the drums ஓட சவுண்ட். ஸ்டடர் டும் டும் இந்த சவுண்ட் இருக்குல்ல. So, யாரோட சவுண்ட் இது? மணியோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்டிக்ஸை வச்சு மணி பிளேட் ஆன் த டேபிள். ஓகே, ஸோ இந்த சவுண்ட். ஸோ இட் வாஸ் மணி வித் ஹிஸ் ஸ்டிக்ஸ் அண்ட் எ ஃபியூ பாக்ஸஸ். ஸோ மணிக்கிட்ட என்ன வச்சுட்டு ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸஸ்ஸு, இந்த மாதிரி ஜியோமெட்ரி பாக்ஸஸ், டேபிள், அந்த மாதிரி இதை வச்சு தான் இந்த சவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சவுண்டை அவள் வந்து என்னச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ த டீச்சர் லவ் த சவுண்ட். ஆனால் டீச்சருக்கு அந்த சவுண்ட் என்னது, அந்த டியூன், மணியோட டியூன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. த சில்ட்ரன் கிளாப் டு த பீட். ஸோ பட் இவங்க எல்லாட்டையுமே ப்ராப்பரான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, பட் தே டிடின் நோ ஹவு டு பிளே த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி தானே. பட் மணி டிடின் ஹாவ் த ட்ரம்ஸ், பட் ஹீ பிளேட் வெல் அப்படி தானே. ஸோ ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்து இல்லை. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் நல்லா வாசிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு ஸ்கில் இருந்துச்சு, நமக்கு அதை தெரிஞ்சிருந்துச்சு, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வி வில் பிளே த மியூசிக் அட் எனிவே. ஓகே, ஸோ எங்கே வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத யார் நிரூபிச்சிருக்கா? மணி ப்ரூவ்ட் இட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அப்பு, மலர் அண்ட் லீசா ஃபாலோ த பீட். ஸோ அப்பு கிட்ட என்ன இருந்துச்சு, வயலின். மலர் பிளேட் கீபோர்ட் அண்ட் லீசா பிளேட் ஷேக்கர். ஸோ எல்லாருமே இது அவங்களோட மணியோட அந்த மியூசிக்கை ஃபாலோ பண்ணி அவங்களோட மியூசிக்கையும் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. த என்டையர் கிளாஸ் டான்ஸ் டு த சாங். ஸோ அந்த மாதிரி மணியோட மியூசிக்கு ஃபாலோ பண்ணி இவங்களோட மியூசிக் டியூனையும் சேஞ்ச் பண்ணதும் அது ஒரு பியூட்டிஃபுல் சாங்காக ஆச்சு. ஸோ அந்த சாங்குக்கு அந்த என்டையர் கிளாஸ் மீன்ஸ் ஃபுல் கிளாஸும் என்ன என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. ஓகேவா, சாங்னானது பாட்டு பாட்டு. ஓகே, எவ்ரி ஒன் கிளாப்ட். ஸோ எவ்ரி ஒன் மீன்ஸ் எல்லாருமே, கிளாப்டு மீன்ஸ் அந்த கை தட்டினாங்க. ஓகேவா, ஸோ கிளாஸ் டூ வாஸ் ரெடி ஃபார் த கன்சர்ட். இட் வாஸ் ஸோ மச் ஃபன். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிட்டாங்க, கச்சேரிக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகேவா, ஸோ லெட் அஸ் ரீட் த பேஜ் ஒன்ஸ் மோர். பட் இட் டிட் நாட் சவுண்ட் ரைட் சடன்லி. ஸோ சடன்லி மீன்ஸ் என்னது, திடீர்னு சொல்லுவோம்ல. தே ஹேட், ஹேட் மீன்ஸ் கேட்குறது. திர திர தும் டும் டும் திர 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 தும் டும் டும் டிட்டோட் டும் டிட்டோட். ஓகே, so this is the sound of drums. It was money with his sticks and a few boxes. Okay, few box, few na anadhu konjam. So okay, one rendu boxes irundhuchu, adha konjam. Okay, boxes means anadhu indha boxes. Okay, dabba la vachirundha. So the teacher loved the sounds. Loud means anadhu pidichirundhuchu. Okay, va sound na sound, voice kekkrathu. The children clapped. Clapped na anadhu kai tattrathu. Okay, to the beat. பீட்னானது அடிக்கிறது, அந்த சவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாலும் அந்த சவுண்டு வந்துக்கு எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. ஸோ அபு, மலர் அண்ட் லிசா ஃபாலோடு த பீட். ஃபாலோடுனது பின் பண்றது. ஸோ அவங்களோட அந்த இதை ஃபாலோ பண்ணுறது. த என்டையர் கிளாஸ், என்டையர் மீன்ஸ் என்னது முழு கிளாஸும். ஸோ ஃபுல் கிளாஸும் சொல்லுவோம்னா என்டையர் கிளாஸ். டான்ஸ் டு த சாங், எவ்ரி ஒன் கிளாப்ட். ஸோ எவ்ரி ஒன்னானது எல்லாருமே. ஓகே, Class 2 was ready for the concert. It was so much fun. Okay? Money's drum. Every person in this world has a unique talent. This story is about how students of second standard find their musical talents. One fine day, the class teacher of second standard came with a big surprise. She told her students that they were going to participate in the music concert. She asked her students to bring their music instruments. Mani is one of the students in her class. He already loves to play drums. Mani asked his mother to buy him a drum. His mother told Mani that she did not have money to buy him a drum. But then she gave him a pair of sticks. Mani drummed on anything he found. On the next day, many students bought musical instruments to their class and played one by one. Anbu played violin. Malar played keyboard.
Bala played guitar. Lisa played shakers. But there was a drum set missing in the band. The teacher asked Mani where his drums were. Mani told his teacher that he did not bring a drum set, but he bought only a pair of sticks. The teacher was surprised to see Mani play drums only with a pair of sticks on anything he found. The teacher asked Mani to play in the class band. This is how Mani found his inner talent for music, even without the musical instruments. Then we are going to fulfill the book bag exercises. Okay, so let us understand. It is in page number 54 in your textbook. Tick the correct word. So you want to tick the correct options. Okay, so you want to identify the picture and tick the options, correct options. Okay, so first one, what's the picture? Is it violin or veena? Violin, isn't it? So you want to tick in this column, violin. Okay, what's the spelling of violin? V-I-O-L-I-N, violin. Okay, and next one, is it keyboard or guitar? Keyboard, keyboard, it is here. So keyboard, K-E-Y, key, B-O-A-R-D, board, keyboard. Okay, and next, flute or shakers? It's shakers. Shakers spelling is S-H-A-K-E-R-S, shakers. Okay, and then listen and number the sequence. Mom, can you buy me a drum? Everyone claps. I only have the sticks. The teacher loud the sound. We are going to play in the concert. So five sentences are given here. Okay, so five sentences kuduthirukanga, but idhula endha first enna vishayam nadandhuchu, second enna vishayam nadandhuchu, so okay, edhukku vandu correct statements abingiradha neenga enna cheyanum, number podanum. Okay, so first paapma, so idha paathona ஃபஸ்ட் மம் கேன் பை மீ ஏ ட்ரம். ஸோ வந்து அம்மா கிட்ட மணி கேட்டது, அம்மா எனக்கு ட்ரம்ஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்டானா, இல்லை எவ்ரி ஒன் எல்லோரும் கிளாப் பண்ணாங்களா? ஐ ஓன்லி ஹாவ் த ஸ்டிக்ஸ், என்கிட்ட கம்பு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னது ஃபஸ்ட்டாக. த டீச்சர் லவ் த சவுண்டா, ஸோ அந்த டீச்சருக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டாக. வி ஆர் கோயிங் டு பிளே இன் த கன்சர்ட், ஸோ நம்மலாம் ஒரு கச்சேரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டாக. Yeah, so this is the first statement, isn't it? So this is the number one. And second one, mom, can you buy me a drum? So stay concert on the teacher sonnadu mani veetla pe avanga amma kitta drums vaangi ketadu appo dhaan. So next third one enadhu, avanga amma sticks mattume drum mani ki kuduthadu. I only have the sticks appdinu mani class la sonnadu appo dhaan. Next fourth statement paathona, the teacher loved the sound. So on the sticks vachi play panna sound yaarukku pidichirundhuchi? டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், எவ்ரி ஒன் கிளாப்ஸ் அப்படின்னா எல்லோரும் கை தட்டினாங்க. ஸோ வாட் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட், வி ஆர் கோயிங் டு பிளே இன் த கன்சர்ட். மம், கேன் யூ பை மீ எ ட்ரம்? ஐ ஓன்லி ஹாவ் த ஸ்டிக்ஸ். த டீச்சர் லவ் த சவுண்ட். அண்ட் ஃபைனலி எவ்ரி ஒன் கிளாப்ஸ். ஓகே, த நம்பர் 2, 5, 3, 4 and 1. ஓகே, நெக்ஸ்ட், லிசன், திங்க் அண்ட் ரைட். So here, fill up the blanks are given for you. You want to choose the options from the above column. Okay, so இதில் வந்து answers கொடுத்துருக்காங்க. So இதில் எந்த word எதுக்கு கரெக்டாக வரும், சூட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? So first statement is, Mani's mother gave him dash. என்ன கொடுத்தாங்க? Sticks, isn't it? So sticks, S-T-I-C-K-S, sticks. Okay, and next B, Abu played the violin. So Abu played the violin, boxes or sticks or concert, violin, V-I-O-L-I-N, violin. And C, Mani used dash as drums. So drums க்கு பதிலாக மணி என்ன யூஸ் பண்ணான்? Boxes or sticks or concert or violin. ஸோ ஸ்டிக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி, இப்போ சார் ட்ரம்ஸுக்கு ஓகே என்னது என்ன பேஸ் அப்படி எனக்கு எதை யூஸ் பண்ணலாம்? பாக்ஸஸை யூஸ் பண்ண, அப்போ தான் நான் B-O-X-E-S, பாக்ஸஸ். அண்ட் டி, கிளாஸ் டூ வாஸ் ரெடி ஃபார் த டேஷ் கன்சர்ட், கச்சேரிக்கு தான் ரெடி ஆனாங்க, C-O-N-C-E-R-T, கன்சர்ட். அண்ட் நெக்ஸ்ட், டேஷஸ் ஆஃப் ஆர் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ ஐ ஆம் டேஷ், வாண்ட் டு ரைட் யுவர் நேம் ஹியர். ஓகேவா? ஸோ உங்களோட பேருங்க எழுதுங்க. I like to play. So, உங்களுக்கு என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் ரைட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட்
One more thing, you want to write this page, that is page number 54 in your notebook, followed by the dictation box. So dictation words I will give you, and I will send you the images, and in the, and the dictation words and money's drums அப்படிங்கிற டாபிக் போட்டு இந்த லெசன் கீழே டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா யூ வாண்ட் டு காப்பி திஸ் பேஜ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் அண்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு ரைட் த பேஜ் இந்த டெக்ஸ்ட் புக் ஆல்சோ அண்ட் இன் நோட் புக் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் அபவுட் த டி வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ரைட் த டேட் ஹியர். ஓகே, ஸோ இந்த டேட் காலம் யூ வாண்ட் டு மென்ஷன் த டேட் 15/12/2020, டுடேஸ் டேட். அண்ட் வாட்ஸ் த டாபிக் ஆஃப் த லெசன்? மணிஸ் ட்ரம். ஸோ ட்ரம்ஸ் நோ ட்ரம். ஓகே, ஸோ கேன்சல், எஸ், மணிஸ் ட்ரம். And next, first Roman number, dictation words, that is D words. Okay, first one, excited, E-X-C-I-T-E-D, excited. Second one, surprise, S-U-R-P-R-I-S-E, surprise. Third one, teacher, T-E-A-C-H-E-R, teacher. And fourth, money, M-O-N-E-Y, money. Fifth one, played, P-L-A-Y-E-D, played. And sixth, sticks, S-T-I-C-K-S, sticks. And seventh one, followed, F-O-L-L-O-W-E-D, followed. And eighth one, boxes, B-O-X-E-S, boxes. And ninth, sound, S-O-U-N-D, sound. And come to the next page, tenth one. So here also you want to mention the date. So again date போட்டுக்கோங்க. Next 10th one, clapped, C-L-A-P-P-E-D, clapped. 11th one, children, C-H-I-L-D-R-E-N, children. 12th one, had, H-E-A-R-D, had. 13th, suddenly, S-U-D-D-E-N-L-Y, suddenly. And 14th, loud, L-O-V-E-D, loud. 15th, entire, E-N-T-I-R-E, entire. And second Roman number, you want to write the topic as listen and number. So listen and number, so you want to copy this from the textbook. Okay, so textbook page number 54 la irukku. So in the mariye copy panni ezhudhraanga. So I mention it in red letter. Okay, so inga the topic mattu edikkonga, listen and number abdingra topic potuttu. So see the textbook, here it is. Okay, so you want to write like this and draw boxes in the right side and mention the numbers. Okay, so indha mariye copy panikonga note la. Okay, listen and number the sequence appadi podukonga. Next fill up the blanks ah kuduthirukkeenga. Was a listen thing and write irukla. So idhe da you write next after finishing. So next page eduthukonga. So idanal da textbook number page number 54 la irukke, neenga paathu write panikonga. And next third roman number potukonga. Then fill up the blanks அப்படிங்கிற டாபிக் போட்டுட்டு, this is also டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 54ல இருக்கு. See here, this is the fill in the blanks. Okay, so in the five எல்லாத்தையும் fill up the blanks எழுதிக்கோங்க. So you want to write your name here. So I am dash இருக்கா. So இந்த இதில் உங்களோட நேம் எழுதணும். I like to play. So உங்களுக்கு என்ன மியூசிக் ப்ளே பண்ண பிடிக்கும், ட்ரம்ஸா, ஃப்ளூட்டா, வீணாவா, வயலினா, அஸ் யூ லைக். ஓகே, ஸோ எது விருப்பமோ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஓகேவா? தென் ஃபோர்த் ரோமன் நம்பர், ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ யுவர் யூஆர் கோயிங் டு ரைட் த கொஸ்டின் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் த டீச்சர் இன்ஃபார்ம் இன் த கிளாஸ் ரூம். ஸோ இந்த கிளாஸ் ரூம்ல டீச்சர் என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க? ஆன்சர், த டீச்சர் இன்ஃபார்ம் தேட் தே ஆர் கோயிங் டு பிளே இன் த கான்சர்ட். த டீச்சர் inform that they are going to play in the concert. So என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க? நம்ம வந்து ஒரு கச்சேரிக்கு வந்து கச்சேரியில் மியூசிக் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் மணி லைக் டு ப்ளே. ஸோ மணிக்கு என்ன ப்ளே பண்ண பிடிச்சிருந்துச்சு? ஆன்சர், மணி லைக்ஸ் டு ப்ளே த ட்ரம்ஸ். மணிக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? மணி லைக்ஸ் டு ப்ளே த ட்ரம்ஸ், வாசிக்க பிடிச்சிருந்துச்சு. அப்படி தானே? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஹூம் டிட் மலர் ஃபாலோட் ஹர் கீபோர்ட். ஸோ மலர் வந்து யாரோட கீபோர்டு அது வந்து ஃபாலோ பண்ணா? ஸோ அது யாருக்கு அப்புறம் வாசிச்சா? மலர் ஃபாலோட் அபு வித் ஹர் கீபோர்ட். மலர் ஃபாலோட் அபு வித் ஹர் கீபோர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஹூ பிளேட் ஷேக்கர்ஸ். ஷேக்கர்ஸ் யார் ப்ளே பண்ணது? லீசா. அப்படி தான் நான் சொல்ல, லீசா பிளேட் ஷேக்கர்ஸ். ஸோ ஃபோர் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஃபார் யூ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பேஜ் யூ வாண்ட் டு
right the fifth roman number add e and right so ella adula words kuduthirupanga so adhe words la neenga last la enna add panniradhu e right add panni write pananum okay va so first one kit k I t kit so when we add e to this this becomes kite k I t e kite second one bit it becomes bite b I t e so ella adhe e e add pananum last la okay va bit bite third one pin pine read ride fifth one hit hide fifth sixth one fin fine seventh one win wine eighth one sit sight okay so let us read the words once more add e and write kit kite bit bite pin pine read ride hit hide fin fine win wine sit sight okay so 8 pair of words are for you okay students so okay so let us revise this chapter what we have learned in this class we have learned about the lesson monies drums and then dictation words from this lesson and tick the correct word so listen and number the sequence listen think and write and also question answers and this add e and write words isn't it so these are the concept that we have learned in today's class and what's your homework today you want to study and write all the notebooks and also you want to fill page number 54 in your textbook and copy the fill up the blanks and listen and numbering the sequence from the textbook to note okay okay students we will meet in the next class with a new session all the best thank you follow the homeworks okay